ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன பில்டிங் ஒன்று போடுறது பார்ப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வந்து ஒரு சும்மாவில் வந்து ஒரு காஃபி ஷாப்பும் வச்சுருக்கீங்க, அதில் வந்து எனக்கு ஒரு அஞ்சாறு ஐட்டத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பில்டிங் ஒன்று போடணும், எப்படி போடுறது பார்ப்போம். இப்போ இந்த மேலே வந்து கொடுத்துருக்கேன், அதாவது என்ன கொடுத்துருக்கேன்னா ராம் காஃபி ஷாப்னு கொடுத்துருக்கேன், நம்பர் 10 மெயின் ரோடு மயிலாடுதுறை, இது வந்து அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, மேலே வந்து அட்ரஸ் கொடுத்துருச்சு. ஒன்றும் கிடையாதுங்க, பிலேருந்து ஜி வரைக்கும் செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போய் என்ன கொடுத்துருக்கேன், மெர்ஜி கொடுத்துருக்கேன், மெர்ஜி சென்டர்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதில் போய் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு லைன் டைப் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு ஆல்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் என்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து பில் நம்பர்னு இந்த இடத்துல வந்து பில் நம்பர்னு அடிச்சிருக்கேன். ஒரு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து எம்டி அவுட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து டேட்டு கொடுத்துருக்கேன், இங்கே வந்து எம்டி அவுட்ருக்கு ஒரு பாக்ஸ். இந்த இடத்துல வந்து ஐட்டம் கோடு, டிஸ்கிரிப்ஷனு, அதே மாதிரி ப்ரைஸ் என்ன, குவான்டிட்டி, அடுத்து டோட்டல். ஓகேங்களா, இதை சென்டர் பண்ணால் சென்டர் பண்ணி விட்டு பிளாக் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிங்க, ஹோமில் போய் சென்டர் கொடுத்துங்க. எல்லாமே சென்டரில் கரெக்டாக இருக்குப்பா. ஓகேங்களா, அதே மாதிரி போல்டு வேணால் போல்டு கொடுத்துலாம், என்னன்னு கொடுத்துங்க. அதே மாதிரி இங்கேலாம் வந்து எம்டி அவுட்டேன், இங்கே வந்து ஐட்டம் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனு, இந்த இடத்துல வந்து ப்ரைஸு, எத்தனை குவான்டிட்டி, எவ்வளோ டோட்டலு. ஓகேங்களா, அதுக்கடுத்து மொத்த டோட்டல் இங்கே, ஜிஎஸ்டி எவ்வளோ, இப்போ அதுக்கு வந்து எவ்வளோ வரி கட்டணும், அடுத்து வந்து மொத்த அமௌண்ட், இந்த மாதிரி வந்து ஒரு பில்லிங் எப்படி செட் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த டிசைன் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐட்டம் கோடு, ஐட்டம் கோடு இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்படின்னா ஒன்றுன்னு அடிச்சிங்கன்னா இட்லின்னு பிரிண்ட் ஆகணும், ரெண்டுன்னு அடிச்சிங்கன்னா தோசைன்னு பிரிண்ட் ஆகணும், மூணுன்னு அடிச்சிங்கன்னா வடைன்னு பிரிண்ட் ஆகணும், நாலுன்னு அடிச்சிங்கன்னா டீ, அஞ்சுன்னு அடிச்சிங்கன்னா காஃபி. மொத்தம் இந்த அஞ்சு ஐட்டம் தான். அப்போ இந்த இடத்துல நம்பர் அப்படி என்ட்ரி பண்ணும்போது 1, 2, 3, 4, 5 அப்படி என்ட்ரு பண்ணும்போது, இப்போ 1 அடிச்சிங்கன்னா அதில் இட்லின்னு பிரிண்ட் ஆகணும், அதனுடைய விலையும் வந்துடும். இந்த மாதிரி 2 அடிச்சிங்கன்னா இங்கே வந்து அதனுடைய தோசைன்னு வந்துடும், இந்த இடத்துல அதனுடைய ப்ரைஸ் வந்துடும். ஓகேங்களா, அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு அதாவது சூஸ்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு வரணும், இந்த இடத்துல வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். எப்படி பண்ணணும், இந்த இடத்துல கருதை சூஸ் பண்ணிங்க, அதாவது இந்த இடத்துல இது B4 அது வந்து செல்லுக்கு என்ன பேசணும், இந்த காட்டுது பாருங்கள், இங்கே வந்து B4 காட்டுது, இந்த இடத்துல B4 இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்ய போகிறோம், வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். என்னது, இங்கே நம்பர் 1 அடிச்சுன்னா அந்த இடத்துல இட்லின்னு பிரிண்ட் ஆகணும், அது மாதிரி ப்ரைஸ் இங்கே வரணும், அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி செட் பண்ணுறது, இந்த இடத்துல நீங்கள் கர்சரை வச்சுக்கிங்க, கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப் எரர்னு ஒன்று அடிச்சிங்க, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஃப் எரர்னு என்னென்னு போன கிளாஸில் சொல்லியிருக்கேன், அந்த இஃப் எரர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் இதுக்கு என்ன ஃபார்முலானா சூஸ், CHOOSE சூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் இஃப் எரர் என்னன்னு தெரிய முடியாது, ஆல்ரெடி போன கிளாஸில் எடுத்திருக்கேன். இப்போ சூஸ்னு கொடுத்துங்க. இந்த கிளாஸில் சூஸுங்கிற ஒரு ஃபார்முலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு அதாவது ஆல்ரெடி இது வரைக்கும் எடுக்கல அந்த கமாண்ட் எடுக்கிறேன். சூஸ்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் நம்பர்னு கேட்குது. இண்டெக்ஸ் நம்பர்னால் என்னென்னா இந்த இடத்துல என்னத்தை ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே தான் ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க, நம்பரை 1 அடிக்க போகிறீங்க. அப்போ இதனுடைய இது ஏரியா என்ன, A4. இந்த இடம் என்ன பேருனா A4 கொடுத்துக்கணும், A4 கொடுத்துட்டு இப்போ A4 ப்ரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இங்கே 1 கொடுத்தீங்கன்னா இங்கே இட்லின்னு வரணும். அப்போ இந்த A4 சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு கம்மா கொட்டேஷனில் அப்படியே என்னென்னு கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துங்க, என்னென்னு நீங்கள் வந்து விற்கிறீங்களோ அதை கொடுத்துக்க வேண்டியது. அப்படியே A4 இட்லி கமா கொட்டேஷனில் அடுத்து தோசை, பிராக்கெட் க்ளோஸ், அதாவது கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டுங்க, கமா அடுத்தது வடை. அது கொட்டேஷனில் போகணும், எல்லாமே கோட் உள்ளே வரணும், டபுள் கோட்டில் வரணும், கமா அடுத்தது காஃபி. இப்போ நான் 5 ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன், இப்போ அந்த 5 ஐட்டம் மட்டும். ஓகேங்களா, இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சூஸ் இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இஃப் இயர்னா என்னென்னா ஒரு கமா கொடுத்துட்டு டபுள் கோட்டு கொடுத்துங்க. இந்த இதுக்கு இந்த இஃப் இயர் எதுக்குன்னா போன கிளாஸில் சொல்லியிருக்கேன், அதாவது வந்து இந்த இடத்துல வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா, இங்கே நம்பர் எதுவுமே அடிக்கலைன்னா இங்கேயும் வந்து எம்டியாக தான் இருக்கணும். சப்போஸ் இங்கே நம்பரு இல்லாமல் இங்கே வந்து ஏதாச்சும் வந்து காட்டுச்சுன்னா, தவறான இறது வழி காட்டுச்சுன்னா பார்க்குறது நல்லா இருக்காது. அதனால் வந்து என்ன கொடுத்துருந்தேன், இஃப் எரர்னு கொடுத்துட வேண்டியது.
கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இங்கே வந்து டேட்டாஸ் அடிக்கலனாலும் இங்கே பிளாங்காக தான் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கும். ஓகேங்களா? முடித்து இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. என்டர் தட்டினீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்முலா வந்துருச்சு. இந்த இடத்துல ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ இங்கே கொடுத்து பாருங்கள், ஒன்று டைப் பண்ணி பாருங்கள், இந்த பிரிண்ட் ஆகுது பாருங்கள் இட்லின். ஓகேங்களா? ஒன்று அடிச்சிங்கன்னா இட்லின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்று எடுத்துருவோம். சரிங்க, அதே மாதிரி இங்கேயும் பிரிண்ட் ஆகணும். இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும்? ப்ரைஸ் வரணும். இப்போ இங்கே ஒன்றுன்னு அடிச்சிங்கன்னா இங்கே மட்டும்தான் வருதுங்க, இங்கே வர மாட்டேங்குது. இங்கே ஃபார்முலா செட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு இஃப் எரர்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த இஃப் எரர் எதுக்குன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இதுலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் இஃப் எரர் தூக்கிடுறேன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல இஃப் எரர் தூக்கிடுறேன். இப்போ எனக்கு தேவையில்லை, இஃப் எரர் தேவையில்லை, இங்கேயும் தூக்கிட்டேன். அதே மாதிரி இந்த டபுள் கோட்டையும் தூக்கிட்டேன். ஓகேங்களா? என்ட்ரு கொடுங்க. இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்களா? வேல்யூன்னு சொல்லுது பாருங்கள். இங்கே நம்பர் இருந்தால் தான் இங்கே வந்து இந்த ஃபார்முலா வேலை செய்யும். அப்போ இங்கே நம்பர் கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன், இஃப் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே இஃப் வேல்யூ கொடுத்துருங்க ஃப்ரெண்டில், இந்த இடத்துல இஃப் வேல்யூ கிடையாது, இஃப் எரர் தவிர சொல்லிட்டுங்க. இஃப் எரர், இஃப் எரர்னு கொடுத்துட்டேன். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் ஒரு கமா போட்டுட்டு டபுள் கோட். ஓகேங்களா? கொடுத்து என்டர் தட்டுங்க. இப்போ வரல பார்த்தீங்களா? இப்போ இங்கே என்ன எம்டியாக காட்டுது பாருங்கள். இப்போ இங்கே நம்பர் இல்லை, இங்கேயும் எம்டியாக காட்டுது பாருங்கள். அதுக்காக தாங்க அந்த இஃப் எரர். ஓகேங்களா? சரிங்க, அதே மெத்தடு தான் இங்கேயும். இந்த இடத்துல ஈக்குவல் டு இஃப் எரர், சூஸ், அதே சூஸ் தாங்க கொடுத்துருங்க. எந்த செல்லு? இந்த செல்லு தான், ஏ ஃபோர் தான். ஏ ஃபோரில் வந்து ஏ ஃபோரில் காமா எப்படி இருக்குன்னு, A4ல வந்து நம்பர் ஒன்றுனா இட்லி 10 ரூபா, ஒரு இட்லி 10 ரூபா காமா, தோசைனா 20 ரூபா எக்ஸாம்பிளுக்கு, மூணாவது வடைனா 10 ரூபா, நாலாவது டீனா 10 ரூபா, எல்லாம் கமா போட்டு அடிச்சிங்க, அஞ்சாவது காஃபினா 20 ரூபா போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு காமா டபுள் கோட்டு கொடுத்துங்க. அது வந்து எம்டிஆர் கோட வேல்யூ இருக்கிறதுக்காக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன வந்து பாருங்கள், இங்கே எம்டிஆர் இருக்கு பாருங்கள், இங்கேயும் எம்டிஆர் இருக்குது, இங்கேயும் எம்டிஆர் இருக்குது. இப்போ நம்பர் அடிச்சு பாருங்கள், ஒன்றுன்னு வந்து விழுந்துருச்சிங்களா? இட்லி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருச்சு, ப்ரைஸில் வந்து 10 ரூபான்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே எரேஸ் பண்ணிட்டேன், இங்கே எம்டி அடிச்சு பாருங்கள். சப்போஸ் இந்த இஃப் எரர் போடலன்னா எரர் இங்கே வேல்யூ வேல்யூன்னு வரும், அதுக்காக தான் இந்த இஃப் எரர். ஓகேங்களா? சரிங்க, இப்போ என்ன செஞ்சாச்சு? இங்கேயும் ஃபார்முலா அடித்தாச்சு, இங்கேயும் ஃபார்முலா அடித்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இங்கே குவான்டிட்டி நம்மளே கொடுக்கறது, 5 இட்லியோ 10 இட்லியோ நம்ம கொடுக்கறது. இங்கே டோட்டல் வரணும். டோட்டல் எப்படி போடுவீங்க? இந்த இடத்துல ரெண்டையும் பெருக்கி போட்ட வேண்டி தான். ஈக்கு அதுக்கு இஃப் எரர் கொடுத்துங்க, இல்லைனா வந்து கீழே வேல்யூ வேல்யூன்னு வரும். இஃப் எரர், இஃப் எரர்னு கொடுத்துங்க. சாரி, இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட்டில் இந்த ரெண்டையும் பெருக்கணுங்க. அதாவது இந்த ரெண்டையும் பெருக்கி போடணும், இதையும் ஸ்டாரு இந்த வேல்யூம் டோட்டல் பண்ணி போடணும். இங்கே இதையும் இதையும் டோட்டல் பண்ணி போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்டு கொடுத்துங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இஃப் எரரு, ஓ சாரிங்க, இந்த இடத்துல தேவையில்லை, இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் தேவையில்லை, இங்கே டோட்டல் லாஸ்ட்டில் ஒரு ப்ராக்கெட் போட்டால் போதும், வந்துடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து என்ன ஆகிடுச்சு? எம்டி ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், நம்பர் ஒன்றுன்னு அடிக்கிறேன். இப்போ என்ன வந்துருச்சிங்க? இட்லி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 4 கொடுக்குறேன், இங்கே பாருங்கள் 40 ரூபா. ஓகேங்களா? அப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சிங்க. அப்போ இங்கே எரேஸ் பண்ணிடுறேன் எல்லாமே. இது மட்டும்தான் இருக்கும், இது வந்து நம்ம வந்து நம்ம என்ட்ரி போட்டது, இதை எடுத்துங்க. இப்போ என்ன செய்கிறேன், இது அப்படியே எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த இடத்துல அடித்தா வராது, இந்த இடத்துல அடித்தா இடத்துல, இந்த இடத்துல அடித்தா வராது, இந்த இடத்துல அடித்தா வராது. அப்போ எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். அப்போ இந்த ஒரு ஃபார்முலாவை, இப்போ இங்கே உள்ள ஃபார்முலாவை என்ன செய்யணும், நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். அப்படி என்ன செஞ்சீங்க? காப்பி பண்ணிங்க, இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்ததுக்கு அப்படியே செஞ்சு ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்ட் ஸ்பெஷலில் போய் என்ன செஞ்சிட வேண்டியது, ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ ஒரு இது காப்பி ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே இதை செலக்ட் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே உள்ளதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போயிடுங்க. அதில் போய் ஃபார்முலாஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதுக்கும் காப்பி ஆகிடும், எஸ்கேப் கொடுத்துருங்க.
அதே மெத்தடில் எந்த இதுக்கும் அதே மெத்தட் தான். ரைட் கிளிக் பண்ணிங்க, காப்பி கொடுத்துருங்க, அப்படியே டவுன் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணிங்க, ஃபேஸ் டு ஃபேஸில் ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ்னால் ஃபார்முலாஸோட காப்பி ஆகும், எஸ்கேப் கொடுத்துங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ ஒன்றுன்னு அடிக்கிறேன், என்ன வந்துருச்சு, அதாவது இட்லின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு இட்லி வாங்குறாங்க, முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்பர் ரெண்டுன்னு அடிக்கிறேன், என்ன வருது, தோசை, அது ஒரு ரெண்டு தோசைன்னு வச்சுங்க, வந்துருச்சு. அடுத்த நம்பர் மூணு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன், என்னது வடை பத்து, அது ஒரு அஞ்சு வடை வாங்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்பர் நாலு ஜஸ்ட் என்ட்ரு தட்டுறேன், என்ன வந்து டீ ஒரு அஞ்சு, அது ஒரு பத்து டீ வாங்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்பர் அஞ்சு என்ட்ரு தட்டிட்டேன், என்ன வந்து காஃபி, அது ஒரு அஞ்சு காஃபி வாங்குறாங்க. ஓகேங்களா, எல்லாமே கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ இன்வாய்ஸ் நம்பர் இங்கே போட்டுங்க, ஏதோ பில் நம்பரு போட்டுங்க. இந்த ஆட்டோ நம்பரை பற்றி அப்புறம் சொல்கிற ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு, ஆட்டோ நம்பரை பற்றி அடுத்த நான் சொல்கிறேன். இந்த தௌசண்ட் கொடுத்துருக்கேன், டேட் எந்த டேட் வந்து டேட் இங்கே என்ட்ரி பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், எனக்கு டோட்டல் வரணுங்க. இது வந்து நீங்கள் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தேங்க்யூ கம்மைக்கு ரெசிபிட்டில் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல டோட்டல் வரணும், இதெல்லாம் இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியுது, இது டோட்டல் வரணும். இப்போ இந்த இடத்துல இதே ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு என்ன செய்கிறீங்க, சம்முன்னு கொடுத்துங்க, சம்முனா டோட்டல், ஈக்குவல்ட்டு சம்முன்னு கொடுத்துட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த பாக்ஸை அப்படியே செலக்ட் பண்ணிக்க வேண்டியது, இந்த பாக்ஸை இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா அமௌண்ட் வந்துடுச்சு, எவ்வளோ வந்துருச்சு, 340 ரூபா. இதுக்கு ஜிஎஸ்டி வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5% வச்சிங்களேன். அப்போ ஈக்குவல் டு இந்த வேல்யூவை இதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் கொடுத்துங்க, கொடுத்துட்டு 5% இப்படி கொடுத்துருங்க, 5% கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா இங்கே 17 ரூபா. இப்போ இந்த இடத்துல ரெண்டையும் டோட்டல் பண்ணி இங்கே போட்டுற வேண்டியது, ஈக்குவல் டு இதை கிளிக் பண்ணிங்க ப்ளஸ்ஸு, இதை கிளிக் பண்ணிங்க, இந்த ரெண்டாவது வேல்யூ கிளிக் பண்ணிங்க, ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், நீங்கள் 357 ரூபா கட்டணும். ஓகேங்களா, இதுதாங்க இந்த ஒரு சிம்பிளான ஒரு பில்லு. அதாவது சூஸுங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஃபார்முலா, சூஸுங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ரைட்டுங்க, இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ்ங்க.